வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். சிகரெட் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது தயாரிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. இதே மாதிரி தான் ஜெல்லி பீன், கேண்டி மிட்டாய், டயரு, கண்ணாடி, இப்படி எல்லா வகையான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனாவே வரும். சரி, முதல்ல சிகரெட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றான்ற வீடியோஸ் பார்ப்போம். முதல்ல சொல்ல போறது என்னன்னா, புகைப்பிடித்தல் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பக்கத்துல இருக்க கடையில நிறைய சிகரெட்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. சோ அதனாலதான் இப்ப நான் அதை பத்தி டீட்டெயிலா சொல்ல போறேன். சிகரெட் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருளான ரா மெட்டீரியல் எதுன்னா புகையிலை தான். இந்த புகையிலையெல்லாம் விவசாயம் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. இந்த புகையிலைய விவசாயம் பண்ணணும்னா கண்டிப்பா லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். இங்க பாத்துட்டு இருக்கிற பெரிய இலைகள் தான் புகையிலை செடிகள். இந்த செடி குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா இத செடியில இருந்து பறிச்செடுத்து நல்லா காய வைக்கிறாங்க. இத நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா இந்த புகையிலைய ஃபேக்டரிக்கு அனுப்புறாங்க. ஃபேக்டரியில மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதுல ஒட்டிட்டு இருக்க மண்ணும் டஸ்டும் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. இங்க இதுக்கப்புறமா கிடைக்கிற புகையிலைய தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு, இப்படி நல்லா கொதிக்க வச்ச இலைய மறுபடியும் நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா இத மிஷின்ல நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா இன்னொரு மிஷின்ல பேப்பர் ரோல்ல இந்த புகையிலை எல்லாமே ஃபில் பண்ணி இந்த கன்வேயர் பெல்ட் மூலமா ரன் ஆயிட்டே வருது. இந்த கன்வேயர் பெல்ட்ல வந்துட்டு இருக்கிற சிகரெட்டை கரெக்டான அளவுல தான் கட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மிஷின்ல ப்ராசஸ் பண்ணி இந்த சிகரெட்டுக்கு பின்னாடி ஃபில்டரை அட்டாச் பண்றாங்க, அதாச்சு சிகரெட்டோட பட்ஸ். இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா பேக்கிங் செக்ஷனுக்கு தான் அனுப்ப போறது. இதுக்கப்புறம் இது பாக்ஸ்ல ஃபில் பண்ணி கடைகள்ல சேல்ஸுக்காக நமக்கு கிடைக்கிறது. இந்தியாவில ஏழைகள் ரொம்பவே விரும்பி பிடிக்கிற பீடியை செய்யறதுக்கு இத மாதிரி டிமாண்ட் எல்லாம் கிடையாது. இந்த பீடியை தயாரிக்கிறதுக்கு நம்மள மாதிரி சாதாரண தொழிலாளிங்க தான் கையிலே செய்யறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜெல்லி பீன் கேண்டி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றதான் பார்க்க போறோம். நிறைய கலர்ஃபுல்லான ஜெல்லி பீன்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. இந்த ஜெல்லி பீனுக்கு எல்லாமே டிஃபரெண்டான டேஸ்ட் தான் இருக்கும். இந்த ஜெல்லி பீனை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றதை பார்ப்போம். முதல்ல லிக்விட் ஷேப்ல இருக்கிற சுகரை பெரிய கண்டெய்னருக்குள்ள ஊத்தி 105 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்றாங்க. இது கூடவே ஸ்டார்ச்சும் ஆட் பண்றாங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மிக்சிங் எல்லாமே வேற ஒரு ட்ரேல தான் ஊத்துறாங்க. இதுக்கப்புறம் மிஷினோட உதவினால ஜெல்லியா மாத்துறதுக்காக மிஷின் மூலமா இதை பிரஸ் பண்றாங்க. இப்படி பிரஸ் பண்ணிட்டு வர ட்ரேய நெக்ஸ்ட் இதை காய வைக்க போறாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகும் இதை காய வைக்கிறதுக்கு. இங்க நல்லா காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கன்வேயர் மெஷ் மிஷின் சிஸ்டத்துல போட்டுட்டு இதுலயே ஸ்ட்ரீம் செக்ஷன் ஒன்னு இருக்கு, அது வழியா ப்ராசஸ் பண்றாங்க. இப்படி ரெடி பண்ண ஜெல்லிய ஒரு மூவிங் டேங்க் உள்ளதான் போடுறாங்க. இதுக்கப்புறம் இதுல லிக்விட் சுகர் கலரிங் இது கூடவே சுகர் கோட்டிங்கும் கொடுப்பாங்க. இப்படி வர ஜெல்லிய மல்டி கலர் மிக்சிங் மிஷின் மூலமா ப்ராசஸ் பண்றாங்க. இதுல எல்லா ஜெல்லியும் கலர்ஃபுல்லா மிக்சிங் ஆகி பேக்கிங் செக்ஷனுக்கு ப்ராசஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டயர் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்ற வீடியோஸ் தான் பார்க்க போறோம். டயர் இல்லாத ஒரு உலகத்தை பத்தி நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம யூஸ் பண்ற வண்டிங்களுக்குலாம் ரப்பர் டயர்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளா மாறிடுச்சு. டயர் மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராசஸ் பத்தி பார்ப்போம். கிட்டத்தட்ட 10 to 12 ரா மெட்டீரியல் தான் இதுல யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் பிளாக், ரப்பர், அடிக்யூ கெமிக்கல்ஸ் இப்படி எல்லாம் சேர்த்த மிக்சிங்க தான் பிரஷரிங் ஹீட்டிங் எல்லாம் பண்ணி ஃபைனலா டயரை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டயர் 3 லேயரா தான் தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு லேயரோட குவாலிட்டியும் அதோட தரமும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும். பாலிஸ்டர் ஃபேப்ரிக்க ஒரு மிஷின் மூலமா ஃபிக்ஸ் பண்ணி வேறொரு மிஷினுக்கு ப்ராசஸ் பண்றாங்க. இதை ரெண்டு பக்கமா ஹீட் பண்ணி கோட்டிங் கொடுக்கறாங்க. ரப்பரைஸ்டு ஃபேப்ரிக் ஆனதுனால இந்த லேயர் பாத்தீங்கன்னா டயருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கப்புறமா நூல்லாம் யூஸ் பண்ணி ரப்பரைஸ்டு ஃபேப்ரிக் மேல லைனிங் கோட்டிங் கொடுக்கறாங்க. இதோட நெக்ஸ்ட் லேயர்ல ரப்பர் ஷீட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரோடர் வழியா ப்ராசஸ் பண்ண போறாங்க. இந்த மிஷின் மூலமா வெளியில வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா நல்ல கலர் இருக்க லைனிங் தான் கொடுக்கறாங்க. இந்த லைனிங் வந்து நீங்க புதுசா டயர் வாங்குறப்பெல்லாம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போறது தான் டயர் மேனுஃபேக்சரிங்கோட முக்கியமான பகுதி. ஒரு சர்க்குலர் ரொட்டேட்டர் மூலமா ஸ்டீல் வயர் யூஸ் பண்ணி டயரோட ஷேப்பை தான் ரெடி பண்றாங்க. இதுக்கப்புறமா இதுக்கு மேல ரப்பரை தான் தேவையான அளவுக்கு சேர்க்கறாங்க. இதுக்கப்புறமா ரவுண்ட் ரொட்டேட்டிங் மிஷின்ல வச்சு டயரோட முதல் லேயரை தான் ரெடி பண்றாங்க. இந்த முதல் லேயருக்கு மேல ரப்பரைஸ்டு ஃபேப்ரிக் கோட்டிங் பண்றாங்க. இந்த மிஷின் வச்சு தான் டயரோட சைட் ஷேப்பும் ரெடி பண்றாங்க. இதுக்கப்புறமா வேற ஒரு ரொட்டேட்டிங் ட்ரம் யூஸ் பண்ணி டயரோட 2வது பாகத்தை மிக்ஸ் பண்றாங்க. இதுலயே ரப்பரைஸ்டு ஸ்டீல் கோட்டிங் கொடுக்கறாங்க. இனி 3வது கடைசி லேயரை ட்ரெண்ட் லேயர்னு சொல்லுவாங்க. லைனிங் ரப்பர் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லேயருக்கு மேல டயரோட ஷேப் எடுத்துட்டு வருவாங்க. இதுக்கப்புறமா 3 லேயரும் சேர்த்து வச்சு அவுட்லைன் கோட்டிங் கொடுத்து வெளியில எடுப்பாங்க. இதுதான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டியோட டயர் தயாரிக்கிற ப்ராசஸ். இப்ப நம்ம பார்க்க போறது
மிரர் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றது தான். நீங்க ডেইলি யூஸ் பண்ற முகம் பார்க்கற கண்ணாடிய எப்படி தயாரிக்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படினா இப்ப தெரிஞ்சுக்குங்க. கிளாஸ் தான் இதோட ரா மெட்டீரியல். கண்ணாடியோட பெரிய பிளேட் கன்வேயர் பெல்ட் மூலமா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த கண்ணாடி இப்ப வாஷிங் தான் பண்ண போறாங்க. இங்க சீலியம் ஆக்சைடு யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்றாங்க. இதுக்கு அப்புறம் ரொட்டேட்டிங் பிரஸ் யூஸ் பண்ணி நல்லா பாலிஷ் பண்ணி எடுக்கறாங்க. பாலிஷ் பண்ண கிளாஸ்க்கு மேல மினரலைஸ்டு பாலிஷ் வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. எதுக்கு மினரலைஸ்டு பாலிஷ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்றாங்கன்னா, ஏன் இதை யூஸ் பண்றாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. சாதாரண தண்ணி யூஸ் பண்ணா கண்ணாடி உடையறதுக்கு அதிக பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா டின் ஸ்ப்ரே பண்ண போறாங்க. ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமா ப்ராசஸ் ஆகும். இங்க வச்சுதான் டின் ஸ்ப்ரே பண்ண போறாங்க, இது பேக் சைட்ல. இதுக்கப்புறமா லிக்விட் சில்வரை யூஸ் பண்ணி மறுபடியும் கோட்டிங் கொடுக்க போறாங்க. இப்ப இந்த கண்ணாடியில நம்மளோட முகத்தை கிளியரா பார்க்க முடியும். மறுபடியும் இங்க வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கிளாஸ்ல இருக்க சில்வரையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஒரு லேயர் காப்பர் கோட்டிங் தான் கொடுக்கறாங்க. 175 டிகிரி ஃபாரன்ஹைட் ஹீட்ல ஹீட் பண்ண போறாங்க. இதுல இருக்கிற காப்பர் ஹீட் மூலமா ஆட்டோமேட்டிக்கா வேப்பர் ஆகி போயிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கன்வேயர் பெல்ட் மூலமா ப்ராசஸ் ஆகுது. இந்த கண்ணாடியோட பேக் சைட்ல ரெண்டு வாட்டி பெயிண்டிங் கோட்டிங் கொடுப்பாங்க. இதோட ஃபைனல் செக்ஷன்ல நமக்கு தேவையான ஷேப்ல தான் கட் பண்ணி கொடுப்பாங்க மிரரை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏடிஎம் மிஷின். இந்த காலத்துல ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் சொல்லப்படுற ஏடிஎம் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. இப்படி ரொம்பவே காம்ப்ளெக்ஸான இருக்கிற ஏடிஎம் மிஷினை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றத பாப்போமா. ரெண்டு செக்ஷனா தான் ஏடிஎம் மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஒன்னு வந்து கேஷ் ஸ்டோரிங் செக்ஷன், இன்னொன்னு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் செக்ஷன். முதல்ல நான் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எல்லாமே ஸ்டீல் மூலமா மேனுஃபேக்சரிங் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸ்டீல் ஷீட்ல இருந்து கட் பண்ணி எடுத்த பாகங்கள் எல்லாமே ஸ்டீல் பெண்ட் பண்ண தேவை இருந்தா ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பெண்ட் பண்றாங்க. ரொம்பவே சென்சிட்டிவான பாகங்கள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் யூஸ் பண்ணி தான் ஸ்க்ரூ பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பாகங்கள் எல்லாமே மெட்டல் பிரைமர் சொல்யூஷன் யூஸ் பண்ணி கோட்டிங் பண்ணி எடுக்கிறாங்க. இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவன் யூஸ் பண்ணி இதை நல்லா ட்ரை பண்ணி எடுக்கிறாங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாமே மொத்தமா ஜாயின் பண்ணி ஒரு ஏடிஎம் மிஷினோட ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துறாங்க. இந்த ஃப்ரேமுக்கு உள்ள தான் மற்ற பாகங்கள் எல்லாமே ஃபிட் பண்ண போறது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பவர் யூனிட் ஏடிஎம்மோட பிரதான பாகமான கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே ஃபிட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஃபிட் பண்ண போறது யூசர் இன்டர்ஃபேஸ் தான். யூசர் இன்டர்ஃபேஸ்ல கார்டு ரீடர், கீபேட், ஸ்பீக்கர் எல்லாமே ஃபிட் பண்றாங்க. இது கூடவே மூணு செக்யூரிட்டி கேமராவும் ஏடிஎம் மிஷினுக்குள்ளவே செட் பண்ணிடுவாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் இடத்துலயும் கேஷ் ட்ரே பக்கமும் இதை யூஸ் பண்ற ஆளையும் ரெக்கார்ட் பண்ற விதமா இந்த கேமரா எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. இதுக்கு அப்புறமா தான் மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ண போறது. இதுக்கு அப்புறமா கேஷ் டெபாசிட் ட்ரே தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. இதோட ஏடிஎம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. ரொம்பவே முக்கியமான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் தான் இன்னைக்கு பார்த்திருப்போம். சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் மினிஸ்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல கீழே மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ்க்காக கண்டினியூவா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் புதிய வீடியோஸோட உங்களை நான் வந்து பார்க்கறேன். ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.